அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் அருகே தீ வைத்துக் கொள்ள முயற்சி நடைபெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கணவனின் கள்ளக்காதலி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொள்ள முயற்சி செய்திருக்கிறார். திருவள்ளூர் அருகே கணவனின் கள்ளக்காதலி மீது தீ வைத்துக் கொள்ள முயற்சி நடைபெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு வணக்கம், அங்கு என்ன நடந்தது மேலும் விவரம்? வணக்கம். திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் ராமர் கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ், இவரது மனைவி பார்வதி இவர்களுக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆன நிலையில் ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் குழந்தையுடன் வசித்து வருகின்றனர். மேலும் சுரேஷ் மார்க்கெட் பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக காய்கறி கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் புல்லரம்பாக்கம் பகுதியில் வசித்து வரும் 3 மகன்களுடன் மகன்களுக்கு தாயான ராஜேஸ்வரி என்பவருடன் சுரேஷுக்கு தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில், திருவள்ளூர் காய்கறி மார்க்கெட் பகுதியிலேயே ராஜேஸ்வரிக்கு சுரேஷ் காய்கறி கடை வைத்து கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் 6 மாதங்களுக்கு முன்பு சுரேஷின் மனைவி பார்வதி தனது கணவருடன் தகாத உறவில் உள்ள ராஜேஸ்வரி என்பவரை காய்கறி கடைக்கு வரக்கூடாது என தகராறு செய்து அனுப்பிவிட்டதாகவும் கூறப்படும் நிலையில், 6 மாதங்கள் கழித்து மீண்டும் காய்கறி கடைக்கு சுரேஷ் ராஜேஸ்வரியை அழைத்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷின் மனைவி பார்வதி ராஜேஸ்வரியை பெட்ரோல் ஊற்றி கொள்ள திட்டம் தீட்டி தனது தந்தை பூச்சியுடன் மார்க்கெட்டில் கேனில் பெட்ரோல் வாங்கி கொண்டு வந்துள்ளார். பெட்ரோல் வாங்கி வந்த பார்வதி ராஜேஸ்வரி கடையில் இருக்கும்போது தகராறு செய்ததாகவும் கூறப்படும் நிலையில், திடீரென பார்வதி தனது தந்தையிடமிருந்த பெட்ரோல் கேனை வாங்கி ராஜேஸ்வரியின் மீது ஊற்றியுள்ளார். அப்போது கடையின் சாமி படத்திற்கு ஏற்றி வைத்திருந்த விளக்கில் பெட்ரோல் பரவி ராஜேஸ்வரி உடல் முழுவதும் மலமளவென தீ பற்றியுள்ளது. இதனையடுத்து உடனடியாக மார்க்கெட் பகுதியில் மற்ற வியாபாரிகள் ராஜேஸ்வரியை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில், மேல் சிகிச்சைக்காக தீக்காயம் 50% மேல் தீக்காயம் அடைந்த ராஜேஸ்வரி மேல் சிகிச்சைக்காக தற்பொழுது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து திருவள்ளூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான பார்வதி மற்றும் அவருடைய தந்தை பூச்சி ஆகியோரை தேடி வந்த நிலையில், மனைவி பார்வதி, சுரேஷ், விஜயா, மோகன், முரளி, நதியா, லக்ஷ்மி, சங்கர் ஆகியோர் 8 பேரை இந்த வழக்கில் திருவள்ளூர் நகர போலீசார் கைது செய்து தற்பொழுது சிறையில் அடைத்துள்ளனர். கணவரின் கள்ளக்காதலியை மனைவி பட்டப்பகலில் காய்கறி மார்க்கெட்டில் வைத்து பெட்ரோல் ஊற்றி கொல்ல முயற்சி செய்த சம்பவம் திருவள்ளூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.